நண்பர்களே, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை செம குட் நியூஸ் சொன்ன உதயநிதி ஸ்டாலின், விரைவில் உங்களுக்கும் ரூபாய் 1000 வரப்போகுது, அதாவது அனைவருக்கும் 1000 ரூபாய் வரப்போகுது. தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. 1 கோடி பயனாளர்களை இலக்காக கொண்டு பொருளாதார தகுதிகள் வரையறுக்கப்பட்டன. ஆனால் 1 கோடிக்கும் மேற்பட்ட அரசு அறிவித்த பொருளாதார தகுதி பட்டியலுக்குள் வந்தனர் அவர்களுக்கு மாதந்தோறும் ₹1000 வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. முதற்கட்டமாக 1,06,52,000 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் மேல்முறையீடு செய்த நிலையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு தொடர்ந்து பயனாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வந்தது. சுமார் 1,15,00,000 பயனாளர்கள் இணைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் 1,48,00,000 பேர் சேர்க்கப்பட்டனர். தற்போது 1,16,00,000 பேர் பயனாளர்களாக இணைக்கப்பட்டுள்ள நிலையில் பலர் இன்னும் திட்டத்தில் இணையாமல் உள்ளனர். 2,24,00,000 அதிகமான ரேஷன் அட்டைகள் உள்ள நிலையில் 1 கோடிக்கும் அதிகமானோர் திட்டத்தில் இணைய முடியாமல் உள்ளனர். உரிமை தொகை திட்ட விண்ணப்ப பதிவு முகாம் மீண்டும் நடத்த வேண்டும், பொருளாதார தகுதியில் தளர்வுகளை அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து மக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் விடுபட்ட அனைத்து தகுதியுள்ள பெண்களுக்கும் ₹1000 விரைவில் வழங்கப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 1.16 கோடி பயனாளர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், தகுதியுள்ள அனைவருக்கும் ₹1000 வழங்கப்படும். புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்க காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.